ஹாய், வெல்கம் டு மை சேனல். கொஞ்சம் தொண்டைக்கிட்டே இருக்கு, சாரி. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஸ்ரீ காலஹஸ்திரி டெம்பிள் போயிருந்தேன், அதோட வ்ளாக் தான் இன்க்ளூட் பண்ணுறேன். இங்கே மோஸ்ட்டாக என்ன ஸ்பெஷாலிட்டின்னா ராகு கேது பூஜை, அதுக்கப்புறம் நாகதோஷம், கல்யாண ஆகாததுக்கெல்லாம் இங்கே போவாங்க. நார்மலாகவும் இங்கே போகலாம். இங்கே என்னென்னா ஸ்ரீனா வந்துட்டு நமக்கு சிலந்தின்னு தெரியும், அண்ட் காலன்னா வந்து ஸ்னேக்கு, அண்ட் எலிஃபண்ட்னா வந்து அஸ்தி. ஸோ இவங்க மூணு பேரும் வந்து தியானம் பண்ணி சிவன்கிட்ட முக்தி பெற்ற கோயில். ஸோ சிவலிங்கம்ல வந்துட்டு இந்த மூணு யானை சிலந்தி ஸ்னேக்கோட ஸ்டாச்சு வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கும். நார்மலாக நான் பேசியிருந்ததுலாம் வந்து பின்னாடி செம்ம பேக்ரவுண்ட் சவுண்டாக இருந்துச்சு, ஸோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறனால நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்றேன். இதோட ஸ்பெஷாலிட்டியும் நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அண்ட் நாங்கள் எப்படி போகணும், எங்கே காண்டாக்ட் பண்ணுவோம் எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து பஸ் ரூட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ பஸ் ரூட்லேயும் போகலாம். நீங்கள் ஹைதராபாத் ஆந்திரா சைட்லாம் இருந்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து 1 hour தான் காலஹஸ்திரி, சென்னையில் இருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours. ஸோ இது ரொம்பவே புகழ்பெற்ற கோயில், நிறைய பேர் திருப்பதி போயிட்டு அங்கேருந்து இங்கே வருவாங்க. இது ரொம்பவே சடன் சடன் பிளானு, லைக் ஏதோ பேசிக்கிட்டே இருந்தோம் சரி போயிடலாம் அப்படி சொல்லிட்டு போனது. குரு மாறும்போது நாங்கள் போனது, ஓகேங்களா? நமக்கு ரீசெண்டாக குரு மாறிச்சு, அந்த டைமில் நாங்கள் போனது. ஸோ நான் அப்போ தான் தலை குளிச்சிருந்தேன். அண்ட் இங்கே ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து சுடிதார், சாரீ, ஆஃப் சாரீ இதெல்லாமே போடலாம். மாடர்ன் ட்ரெஸ் அந்தளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் உள்ளே வந்து ஃபோன்லாம் அலோடே கிடையாது. அண்ட் ஈவன் வெளியவே வந்து நீங்கள் உங்கள் பேக்கு, ஃபோன் எல்லாமே கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ரூம் ஏதாவது எடுத்துருந்தீங்கன்னா அந்த ரூமில் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய பேர் காலஸ்ட்ரீல வந்து தங்கிட்டு போவாங்க, அது ரொம்பவே பெரிய ஐதீகமாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து துணியெல்லாம் காய போட்டிருந்தோம். ஸோ எல்லா இடத்த வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 hours கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பிங்க் சுடிதார் எடுத்து வச்சுருந்தேன், அண்ட் ப்ளூ சுடிதார் போட்டுட்டு போகிற மாதிரி இருந்தோம். ஒரு 2 dresses தான், ரொம்ப ட்ரெஸ்லாம் கிடையாது. ஸோ மேட்சிங்காக நெயில் பாலிஷ் வச்சுட்டு கிளம்பிட்டேன். வீட்டில் வந்து சாப்பாடெலாம் செஞ்சுருந்தாங்க, பருப்பு சாதம் அண்டு காஃபி எல்லாமே இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு தலைக்கு வர குளிச்சிருக்கேன்னா காய வச்சுட்டு போகலான்னு. ஸோ நாங்கள் கிளம்பியாச்சு. நாங்கள் இங்கேருந்து பஸ்ஸில் போகிற மாதிரி ஃபஸ்ட் இங்கேருந்து ஆட்டோவில் போயிட்டு அங்கே பஸ் ஸ்டாப்லேருந்து ஸ்ட்ரெயிட் பஸ்ஸே இருக்குது, காலஸ்திரி திருப்பதிக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. நிறைய லக்கேஜ் இல்லைனால இங்கேருந்து ஆட்டோ போயாச்சு, ஆட்டோலேருந்து நாங்கள் பஸ் போகிற மாதிரி. ஸோ நிறைய ட்ரெயின் ரூட்ஸ் இருக்குது, அண்ட் ஈவன் வந்து கோயம்பேடுலேருந்து இருக்குது. ஸோ திருப்பதி போகிற பஸ் ஏறினாலே காலஸ்திரியில் நிறுத்துவாங்க. ஸோ அவங்க நீங்கள் பார்த்து ஏறுங்க. நாங்கள் போகும்போது ஏசி பஸ் இருந்துச்சு, திருப்பதி பஸ் இருந்துச்சு. ஸோ காலஸ்திரியும் போக சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் அதுலேயே ஏறியாச்சு. ஏசியுமே நல்லாவே வந்துச்சு. போகிறதுக்கு எங்கள் சென்னையிலேருந்து போகிறதுக்கு 2 to 3 hours கிட்ட ஆச்சு, ஓகேங்களா? இதுவே நீங்கள் திருப்பதியிலேருந்து வரீங்கன்னா லைக் 1 hour தான் ஆகும் அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக பாட்டு கேட்டுட்டு அப்படியே போயாச்சு. ஸோ செம்ம ஜாலியாக தான் இருந்துச்சு. நானும் சித்தர் உட்காந்துருந்தோம், பின்னாடி மம்மி டாடி உட்காந்துட்டு இருந்தாங்க. கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நான் இப்போவே வந்து உங்களுக்கு வ்ளாக்லேயே அப்படியே சொல்கிறேன். அங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பஞ்சபூதத்தில் வந்துட்டு காற்று, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம் இந்த அஞ்சுத்தில் காற்றுக்கான ஸ்தலம் தான் நம்ம போகிற காலஸ்திரி, ஓகேங்களா? வாயுலிங்கம் தான் இங்கே இருக்கிறது. இந்த டெம்பிளில் நிறைய இடம் இருக்குது நம்ம விசிட் பண்ணுறதுக்கு. பாதாள விநாயகர் இருக்காங்க, அங்கே வந்து ஒரு 10 பேராக தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து நாங்கள் இறங்கியாச்சு, ஓகேங்களா? இறங்கியாச்சு. இங்கே பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, ஆப்போசிட், கரெக்டாக கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. நாங்கள் அங்கே தான் போய் ஸ்டே பண்ணலான் இருக்கோம். நாங்கள் 1 night மட்டும் ஸ்டே பண்ணிட்டு போகலாம், இங்கே வந்து ஸ்டே பண்ணணும் சொல்லுவாங்க அதனால. ஸோ வந்துட்டு நாங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி கோயிலுக்குள்ளே வந்து கோயிலை பார்த்துட்டு காலைல பூஜை அட்டன் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தோம். ராகுகேது பூஜை நீங்கள் அட்டன் பண்ணணும்னா வந்துட்டு காலையில் 6 மணிக்கிட்ட போனால் கரெக்டாக இருக்கும். நாங்கள் போனது 6 மணிக்குங்களா? ஸோ நாங்கள் ரூம்லாம் வந்து எங்களுக்கு நல்லாவே கிடச்சிச்சு. நீங்கள் போகிறத பொறுத்து தான், 400 இருக்குது, 600, 1000 ஏசி ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ 4 பேருக்கு 4 beds வேணுனாலும் இருக்கும், இல்லை 2 beds போதும் அப்படின்னாலும் இருக்கும். வாட்டர்லாம் செம்மையாக இருந்துச்சு, வாட்டர் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமே இல்லை. நாங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வேணும்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே பார்த்துட்டோம். அண்ட் நிறைய பேர் வெளியவே கேட்பாங்க, அங்கே தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டுமே வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க நம்ம பேசினா அவங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ நாங்கள் போனோடனே காஃபி குடிச்சிட்டு எனக்கு செம தலைவலியாக இருந்துச்சு, ட்ராவல் பண்ணது மூஞ்செல்லாம் கழுவி ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் தலை வாரிட்டு போயிட்டு என்னென்ன ப்ரொசீஜர், ஏன்னா எங்களுக்குமே புதுசு தான் ராகு கேது பூஜைக்கு. அண்ட் வந்து கரெக்டாக வந்து குரு மாறுறதுனால நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு நாங்கள் காலையில் போகும்போது. ஸோ இப்போ வந்து ஈவினிங் போய் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வந்து ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு முதல்ல கிளம்புற மாதிரி தான் எங்களோட பிளான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போய் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா லக்கேஜ்லாம் சுத்தமாக அலோடே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி லக்கேஜ்லாம் அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே மட்டும் ஜஸ்ட்டு போய் என்னென்னு பார்த்தோம், செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அப்போ முடிவு பண்ணியாச்சு, காலங்காத்தால் போனால் மட்டும்தான்
நம்ம ஒரு ஈஸியாக வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே வெளியே வர முடியும், 2 ஹவர்ஸ்க்குள்ளே வெளியே வர முடியும், ஏன்னா பூஜை கொஞ்சம் நேரம் நடக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டு இங்கே என்னென்ன இருக்குது அண்ட் வந்து இங்கே காலஸ்தியில் அந்தளவுக்கு ஏதோ வெளியெல்லாம் வாங்கிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே கேட்டுட்டாச்சு, கேட்டுட்டு லைக் டின்னர் மட்டும் சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டு கீழே ஹோட்டலில் இருந்துச்சு அண்ட் வந்தாச்சு. அண்ட் ஈவன் வந்து வாய்ஸ் கொடுக்கலான்னு இருந்தால் உள்ளே டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு இங்கே வெளியில் வந்து ஒரு ஹால் மாதிரி இருக்குல்ல, இங்கே ஒரு பெட் இருந்துச்சு அண்ட் உள்ளே வந்து ஒரு 2-3 beds இருந்துச்சு. ஸோ நைட் ட்ரெஸ் போட்டுட்டு நான் வந்து இப்போ தூங்க போகிறேன். ஸோ அதுதான் நான் வாய்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பின்னாடி வந்து செம்ம பேக்ரவுண்ட் சவுண்டாக இருந்துச்சு. ஸோ சீக்கிரம் தூங்கி நான் மட்டும்தான் காலையில் எழுந்துக்க முடியும். பட் நியூ பிளேஸ்னால எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல. நைட் ஃபுல்லாக உட்காந்து டிவிலாம் பார்த்துட்டு இருந்தோம். காலையில் 4 o'clock எழுந்துக்கிற மாதிரி பிளானு. ஈவன் நாங்கள் எழுந்துக்கிட்டோம் அண்ட் 4 o'clock எழுந்து ஹீட்டர் ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து குளிச்சுட்டு போகணும்னா ஹீட்டர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் நைட் வந்து மம்மி வந்து எல்லாருக்கும் ஒரு பழம் கொடுத்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு படுத்துட்டு தூக்கம் வரல, பட் தூங்கியாச்சு. காலையில் எழுந்தாச்சு. காலையில் எழுந்து இந்த பிங்க் சுடிதார் இந்த ஃபேவரட் சுடிதார், நல்லா இருக்கும் இந்த கலர் எனக்கு. ஸோ இந்த சுடிதார் போட்டுட்டு தலை காய வச்சாச்சு. காலையில் 4 மணிக்கு எழுந்து தலை குளிச்சா லைக் ரொம்ப நாள் கழிச்சு இருந்ததே ஒரு மாதிரி இருந்துச்சு. ராகு கேது பூஜைக்கு வந்து டீட்டெயில்ஸ் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் 500க்கு இருக்குது ராகு கேது பூஜை, நிறைய பேரோட நடக்கும், ஒரு 100 members நடக்கும். 750க்கு இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அதுவும் கொஞ்சம் நிறைய பேரோட இருந்தோம். 1000க்கு இருக்குது, 1200க்கு இருக்குது, 5000க்கு இருக்குது, 7000 வரைக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் 7000, 5000 சாமி கிட்ட நடக்கும். இதுனா ஒரு ரூமில் எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இப்போது ஒரு ஆளுக்கு கூட ஒரு ஆள் போகலாம். இப்போ நீங்கள் 500, இப்போ 4 பேர் போகிறீங்கன்னா நீங்கள் 500க்கு வந்து ஒரு 2 பேர் உட்காருங்க. ஈவன் நாங்கள் உள்ளே போகும்போது ஒரே ஒரு டிக்கெட் வச்சுட்டு 4 பேர் வந்தாங்க. ஒருத்தங்க பூஜை பண்ணாங்க, ஒருத்தங்க பக்கத்தில் உட்காந்தாங்க, மிச்சம் 2 பேர் பின்னாடி உட்காந்துக்கிட்டாங்க. ஸோ உங்கள் இஷ்டம் தான். ஸோ நாங்கள் அந்த 500 ticketல தான் போனோம். காலையில் 5 மணிக்கே போயிட்டோம். பட் அந்த ஃபுல் டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ண 6:30 ஆச்சு எங்களுது. 6:30 to 7:30 அந்த மாதிரி ஆச்சு. அண்டு திருப்பி அங்கேருந்து வெளியே வந்து திருப்பி க்யூவில் நின்று அங்கேருந்து வந்துட்டு போனோம். ஓகேங்களா, அங்கேருந்துட்டு திருப்பி சாமி பார்க்க போனோம். அண்டு அழகாக வந்துட்டு ஒரு நாகம், அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே கொடுப்பாங்க. குங்குமம், நம்ம பூஜை பண்ணுறதுக்கு வேண்டிய எல்லாமே கொடுப்பாங்க. நான் எது இன்க்ளூட் பண்ணுறேன்னா உள்ளே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. நாங்கள் பேக்லேயே ஃபோனு எல்லாமே வச்சுட்டு தான் உள்ளே போனோம். அண்ட் நீங்கள் வந்து அங்கே இந்த பூஜைக்கு மட்டும்தான் காஸ்ட் ஆகுமே தாண்டி வேறு எதுக்குமே காஸ்ட் ஆகாது. ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சு. மேலே இருக்க சிவனமே பார்த்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. நார்மல் பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து ஆட்டோவில் வந்துட்டோம். ஸோ இப்படி தான் இந்த விலாக் சூப்பராக போச்சு. அண்ட் வந்து மேலே வந்து இருக்குல்ல அந்த சிவன் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனாலையும் அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து போகும்போது படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. லைக் ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஃபுல் மலை ஏறுற மாதிரி படிக்கட்டு இருந்துச்சு. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே போய் ஏறி போய் பார்த்தது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்கள் அதுவுமே போய் பாருங்க. அண்ட் மேலே மோர்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ குடிச்சிட்டு லைக் வெளியே போனால் எங்கேயா சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி போகிறது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் பஸ்ஸுமே ஃப்ரீக்வன்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா பஸ் வருமா வராதான்லாம் கிடையாது. நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா தெரியுது, கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்குது. நாங்கள் போகும்போது ஈஸியாக பஸ் கிடச்சிச்சு. வரும்போது ஒரு 10-15 minutes வெயிட் பண்ணி பார்த்தோம். ஏசி பஸ் இல்லை, நார்மல் பஸ்ஸில் இருந்துச்சு. ஸோ நார்மல் பஸ்லேயும் வந்துட்டோம். அண்ட் ரூம்ஸுமே சஃபிஷியண்ட்டாக அங்கே இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ரூம் கிடைக்கும். அண்ட் ஈவன் ஹாட் வாட்டருமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க என்னென்ன ரேஞ்சில் இருக்குது. கம்மியாகவே கிடச்சிச்சு. 1 day ரூம் வந்து லைக் அரௌண்ட் 900 and 800 அந்த அதுக்குள்ளேயே கிடச்சிரும். உங்களுக்கு ஏசி ரெஸ்ட் ரூம் எல்லாமே அட்டாச்சோடு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா போய் ப்ராப்பராக பேசி எல்லாமே வாங்குறதுல தான் இருக்குது. ஸோ அதுதான் மேஜர் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக நிறைய பேர் வந்துட்டு வராங்க. லைக் பூஜை பண்ணுறதுக்குன்னு இல்லாமல் நார்மலாக, பட் நீங்கள் பூஜை பண்ணுறதுக்குன்னு போகணுன்னா நீங்கள் காலையில் கிளம்பி போனால் மட்டும்தான் வந்து எங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. அரௌண்ட் 2-3 hoursலேயே நாங்கள் வெளியே வந்துட்டோம். இல்லைனா உங்களுக்கு ரொம்பவே லேட் ஆகும். ஏன்னா இப்போது ராவுகார பூஜைலாம் நடக்கும். ஸோ அந்த டைமுக்கு வந்து சாமிக்கு ஆராதனை பண்ணுறதுனால பூஜை கஷ்டமாக இருக்கும். ஸோ அது எல்லாமே இருக்குது. அண்ட் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.